ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர் குக் ஹவுஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம், புதினா பிரியாணி. அதுக்கு தேவைப்படுற பொருட்கள், நாம் ஏற்கனவே இன்றைக்கி சாதம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கிறோம். ஒரு பவுல் அளவுக்கு சாதம், 2 கைப்பிடி புதினா இலை, 10 முந்திரி பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 3 டேபிள்ஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும், 1 சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி மல்லி இலை, 2 துண்டு பட்டை, அவ்வளோதான். இனி எப்படி செய்ய போகிறோங்கிற பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகள், புதினா இலைகள் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்சி ஜார் நிறைஞ்சிருச்சு, புதினா இலைகள் மொத்தமாக வைக்க முடில, அதனால் ஒரு டைம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ லேசாக கிரைண்ட் பண்ணியாச்சு, இப்போ மீதி இலைகளையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இல்லை தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி நிற்கிறது, நம்ம தண்ணி ஊற்றின தண்ணி கிடையாது, புதினா இலையிலையும் மல்லி இலையிலையும் இருக்கிற தண்ணி தான் அதில் வந்திருக்கு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்புகளை போட்டு வறுத்து ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இனி அதே கடாயிலேயே 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை துண்டுகளை போட்டு பொரியவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரைப்பை சேர்த்துடலாம். அரைப்பை சேர்த்துட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ வதங்கி தண்ணியெல்லாம் வத்த ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போடணும். நம்ம ஏற்கனவே சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்குறோம், அதனால் கிரேவிக்கு மட்டும் போதும் உப்பு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு, இதில் நம்ம சாப்பாடை போட்டு கிளறலாம். சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக தான் இருக்கணும். நான் இன்றைக்கி பானையில் தான் சாப்பாடு செஞ்சுருக்கேன், குக்கரில் செய்யணாலும் செய்யலாம், ஆனால் சாதம் வந்து உதிரி உதிரியாக இருந்தால் தான் பார்வைக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மசாலா புல்லாக இந்த சாப்பாடில் பரவுற மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக இந்த சாதத்தில் பிடிக்கிற மாதிரி கலந்தாச்சு. இனி இதுக்கு மேலே 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுட்டு சின்ன சின்னதாக கொத்தமல்லி இலைகளை நறுக்கி மேலே தூவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்புகளையும் இது மேலே போட்டு மறுபடியும் நல்லா கலந்து வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட புதினா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுக்கோம், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. உங்கள் சந்தேகங்களும் கேளுங்கள், கட்டாயம் பதிலளிக்கிறோம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏஆர் குக்கோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பெல் பட்டனில் ஆலிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.